திருவள்ளூர் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் துணைத் தலைவரை ஜாதி பெயரை கூறி அநாகரிகமாக பேசி மிரட்டியதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது எதுக்குப்பா இப்போ வந்து கேட்டு நிற்கிறேன், 54,000 போட என்னை கைது போட சொல்றேன் அப்படின்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட என்னடா மயிர் சொல்றது, சொன்ன இடத்துல போடுறா நீ. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட நந்திமங்கலம் ஊராட்சியில் தலைவராக இருப்பவர் கீதா முரளி. அதே ஊராட்சியில் துணைத் தலைவராக அருந்ததியின வகுப்பை சார்ந்த முனுசாமி என்பவர் 3 வருடமாக தலைவருடன் இணைந்து ஊராட்சி பணியில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த மே 1 நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சிக்கு வழங்கப்பட்ட கணினி மற்றும் கிராமத்தில் இறந்தவர்களுக்காக வழங்கப்படும் ஈம சடங்கு நிதி குறித்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முனுசாமி தலைவரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் கீதாவின் கணவரும் திமுகவை சேர்ந்த முரளி என்பவர் துணைத் தலைவர் முனுசாமியை ஜாதி பெயரை கூறி உனக்கெல்லாம் கணக்கு சொல்ல முடியாது என்று கூறியதோடு சொல்லும் இடத்தில் கையெழுத்தை போடு என கூறியுள்ளார். அவன் லைட்டுக்கு எடுக்கணும், அது எடுக்கணும், அது லைட் எடுக்கணும், லைட் எடுக்கணும் அப்படின்னு இதுக்குதான் கையெழுத்து மெச்சு மெச்சு வாங்கினு இருப்பான். மேலும் கையெழுத்து போடவில்லை என்றால் துணைத் தலைவர் பதவியிலிருந்து தூக்கி விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதனால் செய்வதறியாமல் உள்ள ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முனுசாமி மாவட்ட ஆட்சியர், தமிழக முதலமைச்சர் நீதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உனக்கு போட முடியாது, நீ இன்னும் நல்ல பண்ணிக்கோ அப்படின்னு நான் இடமா வந்துட்டேன். நான் அன்னிலிருந்து வீடியோ கிட்ட ஒரு மனு கொடுத்து என் மேலே புகார் மனு கொடுத்து என்ன இந்த மாதிரி மெட்டின்னு இருக்கார் சார், கையெழுத்து போடலன்னு. இப்போ கையெழுத்து போட சொன்னது போடல நான், அதனால் மெட்டலர் என்ன கையெழுத்து போடுறே இல்லை. ஒன்று துணைத் தலைவர் விட்டு இன்னும் தூக்கிட்டு மாலை வச்சு வேற ஆளை போட்டுக்கிறேன் நான் அப்படின்றார் சார். ஜாதி நான் செக்கில் எப்படின்னு உன்னை தூக்கிறேன், ஒன்று ஃபஸ்ட்டு நீ அடங்க மாட்டேன்ற, நீ உன்னை வச்சு வைக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறார் சார். சாருக்கு இதெல்லாம் போட்டு உட்கார வைக்க மாட்டார், நின்றுன்னு தான் கையெழுத்து போட்டு போனேன் நான். எப்போ இருந்தாலும் சாரெல்லாம் போட மாட்டார். ஜேசி கொடி ஏற்றும் போது கூட அங்கே கூட நின்று இருந்தா இருக்க நான் உட்காரத்துக்கு வாய்ப்பில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.